தலைப்புச் செய்திகள். கொரோனா இரண்டாவது அலை தாக்கம் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை. மனதின் குரல் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தடுப்பூசி தொடர்பான வதந்தி எதையும் மக்கள் நம்ப வேண்டாம் என வலியுறுத்தல். கோவாக்சின் தடுப்பூசியின் மாநில அரசுகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கான விலையை அறிவித்தது பாரத் பயோடெக் நிறுவனம். மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் மற்றும் உபகரணங்களுக்கு இறக்குமதி வரி ரத்து. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் முடிவு. அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள். மாநில அரசு அறிவிப்பு. பாக்தாத் மருத்துவமனை தீ விபத்தில் 27 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா அணியை வீழ்த்தி இரண்டாவது வெற்றியை பெற்றது ராஜஸ்தான் அணி.